நண்பர்களே நம்ம வியூவர்ஸ் ஒருத்தங்க சரஸ்வதினு ஒருத்தங்க வீடியோவுக்கு கமாண்ட் போட்டிருந்தாங்க கோழி குஞ்சு வீடியோ போடுங்கன்னு அவங்க கோழி குஞ்சி வளர்ப்பை பற்றி கேட்டாங்களா இல்லைன்னா சும்மா கோழி குஞ்சை பார்க்குறதுக்காக வீடியோ கேட்டாங்களா என்னன்னு தெரில அதான் முழுமையாக நம்ம கோழி குஞ்சு எப்படி வளர்க்குறோம் அப்படிங்கிறத வீடியோவில் காட்டுறோம் இதுதான் நம்மளோட கோழி ஷெட்டு வேறு நாய் காக்கா எதுவும் உள்ளே போய் முட்டையை எடுக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கீழே ஒரு வழி போட்டிருக்கோம் மேலே ஃபுல்லாகவே ஷெட்டை சுற்றியே எல்லா இடமும் கவர் பண்ணியிருப்போம் எங்கேயுமே காக்காவோ வேறு எதுவுமே உள்ளே போக முடியாது இப்போ ஷட்டோ பண்ணும் இப்போ நாம் பார்த்திங்கன்னா கோழி முட்டையை இங்கு பேட்டரில் அடை வைக்கிறதில்ல இந்த மாதிரி என்னோடய முதல்ல முயல் பண்ண வச்சுருந்தேன் முயலை காலி பண்ணிட்டேன் இப்போ அதில் லாபம் இல்லைன்னு அதில் உள்ள ஒரு கேஜ் மட்டும் என்கிட்ட இருக்குது இதில் பார்த்திங்கன்னா ஒரே டைமில் பத்து கோழி அடை வைக்கலாம் இப்போ நம்ம ஒரு ரெண்டு அங்கே ஒரு கோழி மூணு கோழி அடை வச்சுருக்கோம் கீழே உள்ள கோழிக்கு இன்னும் முட்டை வைக்கல இன்னிதான் முட்டை வைக்கணும் கூஸ் வாத்து முட்டையிலாம் அடையில் இருக்குது நம்ம எல்லாமே தாய் கோழியில் தான் அடை வைக்கிறோம் என்ன காரணத்தினாலன்னா நம்மக்கிட்ட பண்ண என்னதுன்னா கோழி மட்டும் கிடையாது நம்ம பண்ண ஒருங்கிணைந்த பண்ண நம்மகிட்ட ஆடு ஆடு இருக்குது மாடு இருக்குது மாடு அஞ்சு மாடுகள் இருக்குது நாட்டு மாடு எல்லாமே நம்ம எல்லாமே ஒரிஜினல் தான் வளர்க்கணுங்கிறதுனால எதுவும் எல்லாமே ஒரிஜினல் தான் கலப்பினால் எதுவுமே வச்சிருக்க மாட்டோம் அப்புறம் குதிரை நம்மகிட்ட மெஜாரிட்டியாக அதிகமாக ஏழு குதிரை வரைக்கும் இருக்குது பெரிய குதிரை நாட்டு குதிரை எல்லாம் மூணு குதிரை இருக்குது அது போக கூஸ்வாத்து வான்கோழி புறா வெளியே இருக்கிற புறாவோட கேஜி புறா இப்படி நிறையா இருக்குது இது போக நம்மளோட மெயின் ஒர்க்கு ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கு ஷெட்டு ஒர்க்கு இப்படி எல்லாம் இருக்கிறதுனால நம்மள சிக்ஸை நம்மளால் சிக்ஸை ப்ரூடிங் போட்டு ஒன் பை ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதுக்கு லெஸ் கொடுக்கறது ஃபோன் கொடுக்கறது அதுகளுக்கு ஹீட்டு கரெக்டாக இருக்கா டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கா இங்கே பெட்டரில் முட்டையை உருட்டுறது இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா காமனாக கோழி முட்டை விடுற இடத்துலேயே நம்ம இப்போ முட்டையை அட வச்சோம்னா என்ன ஆகும்னா இன்னொரு கோ வேறு கோழிகள் இப்போ ஒரு கோழி அடைப்படுத்துருக்கோம் இன்னொரு கோழி அதே கேஜில் வந்து அடுத்தது முட்டை விடும் முட்டையை உருட்டும் நாலு முட்டை இடத்துல இன்னொரு முட்டையை இன்னொரு கோழி வந்து விடும் அதில் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அதனால் நம்ம இந்த மா அடையில் படுத்தவுன்னே இந்த மாதிரி கேஜில் தூக்கி அடைச்சி வச்சு பூட்டி வச்சுருவோம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை மதியானம் டைமில் இருபது நிமிஷம் கோழியை தூக்கி வெளியே விடுவோம் அது போயிட்டு வந்ததும் மறுபடியும் கூண்டில் முட்டையில் தூக்கி வச்சுருவோம் இப்போ இந்த கோழி பார்த்திங்கன்னா கோழி முத தடவை முட்டை விட்டு அடையில படுத்துச்சு அதனால் அந்த கோழியில் முட்டை என்றைக்கே கம்மியாக தான் வச்சேன் ஏழு முட்டை வச்சேன் ஒரு முட்டை கூ முட்டை அது போக ஆறு முட்டையில் இப்போதைக்கு நாலு குஞ்சு பொறிச்சு இருக்குது பொறிச்ச நாலு குஞ்சில் மூணுமே தான் ஒன்று மட்டும் நார்மல் குஞ்சு அது போக என்ன ரெண்டு முட்டை மூக்கு போட்டு இருக்குது பொறிக்க போகுது அப்போ இந்த முறையில் நம்ம வளர்க்கும் போது பெரிய அளவில் கேர் எடுக்காண்டாம் ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு என்ன பண்ணுவோன்னா இந்த ரிங் இருக்குல்ல இந்த மாதிரி ரிங் ஆனால் ஆட்டுக்குட்டி போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி ரிங்கில் கோழியை தூக்கி விட்ருவோம் அதுக்குள்ளே வச்சு நம்ம ஒரு தீவனம் குதிரைக்கு ஆட்டுக்கெலாம் ரெடி பண்ணுறோம் அந்த ஃபீடே வைப்போம் ஒரு பதினஞ்சு இருபது நாள் நம்ம உள்ளே வந்தோடனே கோழிக்கு கறிக்க ஆரம்பிச்சுட்டு கோழி 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 சத்தம் ப ஒரு பதினஞ்சு டு இருபது நாள் குஞ்ச குஞ்சையும் கோழியும் உள்ளே வச்சுருப்போம் குஞ்சு நல்லா முளைச்சி ஸ்பீடாக ஓடுற அளவுக்கு டைம் ஆனதும் வெளியே திறந்து விட்ருவோம் கோழியே பார்த்து பத்து குஞ்சுன்னு அதில் ஒரு ஏழு குஞ்சு ஆறு குஞ்சு அது வளர்க்கும் அவ்வளோதான் இந்த அளவுக்கு நமக்கு உற்பத்தி பண்ணாலே போதும் நாட்டு கோழிகளில் இதுவே கமர்ஷியலாக ஐநூறு குஞ்சு ஆயிரம் குஞ்சு நூறு குஞ்சுன்னு மொத்தமாக எடுக்கிறவங்களுக்கு இந்த முறை செட் ஆகாது அவங்க இங்கு பேட்டரில் தான் கொஞ்சம் வளர்த்தாகணும் அதுக்கு கேர் எடுத்து கூட இருந்து பார்க்கணும் இந்த மாதிரி பண்ணை முறைங்கிறது எல்லாேருக்கும் ஒரே முறையில் பிறந்தாது ஒருத்தருக்கு ஒரு டைப்பு இன்னொருத்தருக்கு இன்னொரு டைப்பில் தான் செட் ஆகும் எல்லாரும் ஒரே மாதிரி தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது இப்போ எனக்கு வந்து இதுதான் ஈஸி என்னால் முழுக்க முழுக்க அது கூட இருந்து பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால நான் இந்த முறையை பயன்படுத்துகிறேன் மற்றபடி எப்போதும் இருந்து கவனமாக எழுக்கணும் அதில் பெரிய அளவில் வருமானத்தை ஈட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க முழுக்க முழுக்க அது கூட இருக்கணும் ப்ரூடிங் போட்டு சிக்ஸாக வளர்க்கணும் வார வாரம் ஒரு நூறு குஞ்சு உற்பத்தி பண்ணிங்கன்னா ஒரு நாள் குஞ்சாக விற்றா நாற்பத்தஞ்சு ரூபாங்கிறப்ப நூறு குஞ்சுக்கு அது ஒரு லாபம் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா ஒரு மாதம் குஞ்சு நூறுரூவா ரேஞ்சில் போயிட்டுருக்கு அந்த மாதிரி அதை விட ரொம்ப லாபம் விட கோழியாக வளர்க்குறது ஒரு கோழி நானூற்றொம்பது ரூபாலருந்து அறநூறுவா வரைக்கும் போகும் வளர்த்து வைக்கிறது இந்த மாதிரி எந்த முறையினாலும் ஃபாலோ பண்ணி நீங்கள் செய்யலாம் சக்ஸஸ்ஃபுல்லாகலாம் நம்ம நம்மளால் இப்போ அந்த அளவுக்கு வளர்க்க முடியாது கேர் எடுத்து வளர்க்க முடியாது அதனால் நம்ம இந்த முறையை ஃபாலோ பண்ணுறோம் ரொம்ப நன்றி நம்பர் பயனுள்ளதாக இருக்கான்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கமெண்டில் நீங்கள் வேறு மற்ற விலங்குகள் எதை பற்றின வளர்ப்பை பற்றி கேட்டிங்கன்னா நான் அது ஒரு வீடியோவாக எனக்கு தெரிஞ்சது என்னோடய அனுபவத்தில் எனக்கு தெரிஞ்சதை சொல்லுவேன் நான் சொல்கிறது தான் பெஸ்ட்டுங்கிறது கிடையாது இதை விட சிறப்பாக தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சதை சொல்லுவேன் அதில் உங்களுக்கு தெரியாத விஷயம் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரி நண்பர்கள்